தோசைக்கும் ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். அம்மா சமையல் உமா பேசுறேன். இன்னைக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கும் ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். வாங்க போலாம். பாருங்க, தக்காளி குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லா பழமா இருக்கிற தக்காளி ஒரு முக்கால் கிலோ தக்காளி, 8 தக்காளி இருக்குது, அதில் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, தேங்காய் துருவல் 2 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், ஒரு பட்டை 1 இன்ச் அளவுக்கு, 1/4 லவங்கம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/3 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் போட்டு நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நம்ம வந்து ரொம்ப நைஸாக போடக்கூடாது, இந்த அளவுக்கு போட்டாவே போதும். கொஞ்சம் சொரசொரப்பாக போட்டு இதுலேயே தக்காளியும் போட்டு நம்ம மிக்சிக்கு போட்டுக்கலாம். மறைய இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே தக்காளி ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். மீதி இருக்கிற தக்காளியை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்சிக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ வந்து தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சிருச்சு. அப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா சிவப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கணும். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இது குருமான்னு சொல்லுவாங்க, சாம்பார்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பார் வந்து எங்கள் அம்மா இட்லிக்கு அடிக்கடி செய்வாங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லிக்கு சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, சிம்பிளாகவும் இது ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தக்காளி சாம்பார் இட்லிக்கு. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.